நான் பை பண்ணால் மட்டும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கீழே போகுது, நான் செல் பண்ணிட்டேன்னா மேலே போகுது, ஏன் இப்படி? வணக்கம் நண்பா, ஹைலி வால்டலான கிரிப்டோ கரன்சிஸ்லேயோ அல்லது ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லக்கூடிய அஞ்சு முக்கியமான விஷயத்தை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கனால் உங்களுடைய எமோஷன்ஸ் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகிட்டு அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதலாவது செட் ரூல்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை அனாலிசிஸ் பண்ணிட்டு யோசிக்கலாம். அதே விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அதன் போக்கிலேயே விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அசெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட நாளில் நான் எவ்வளவு லாஸ் பண்ணால் ஓகே அப்படின்னு நினைக்கிற பர்சன்டேஜையுமே, நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்றத ப்ரீடிஃபைண்டாக பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேக் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஸ்டாப் லாஸ் அப்படின்ற பர்சன்டேஜை ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுனால ட்ரேட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்றத பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் எமோஷ்னலாக ஒரு சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை அனாலிசிஸ் பண்ணுங்கள், 100 தடவை யோசிங்க. அதுவே ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டு ப்ராஃபிட் வந்தால் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும், ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆனாலுமே அந்த குறிப்பிட்ட நாளைக்கு எனக்கு அவ்வளவு தான் லாஸ் ஆகும் அப்படின்றது உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ரேடிங்கை பார்க்காம இருந்தாலே உங்களுக்கு அதிகமான நாட்கள் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த ட்ரேடிங்கில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உங்கள் எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது, டோன்ட் திங்க் அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோக், இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, ஒன்றை விட இன்னும் 7 நாளில் ட்ரேடிங்கில் நான் அதிகமாக பணம் சம்பாதிச்சு பெரிய அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி ஒன்றை விட 1 ரூபான பணம் அதிகமாக சம்பாதிச்சு காட்டல, என் பேர் அண்ணாமலையிலடா அப்படின்ற மாதிரி சபதம் போட்டுக்கிட்டு எல்லாம் ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. பிகாஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரக்கூடிய லாஸஸ் அப்படின்றது கம்மியாயிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன டைலாக் மாதிரி 7 நாள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் அப்படின்னா நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் 100 ரூபீஸோ 1000 ரூபீஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த நாளைக்கு உங்களுக்கு 1300 ரூபீஸ் கிடைச்சாலே 30% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. 30% அப்படின்றது உண்மையிலே ஹியூஜான ப்ராஃபிட் தான் அப்படின்றத நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அந்த 1000 ரூபீஸ் மூலயமா எனக்கு ஒரே நாளில் 10 லேக்ஸாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேங்க்கில் நீங்கள் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே ஒரு வருஷத்துக்கே 6-8% தான் கிடைக்குது. அதுவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கனால் ஒரு நாளைக்கு 10% கிடைச்சாலே தட் இஸ் ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்றதுனால டோன்ட் திங்க் லைக் அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. மூன்றாவது, லாஸ் இஸ் காமன். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான்ப்பா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண 3 நாளில் உங்களுக்கு மனசுடைஞ்சு போய் எமோஷ்னலாக எனக்கு லாஸ் தான்ப்பா கிடச்சிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காராமல் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலுமே அவங்களுக்கும் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரும் அப்படின்றதுனால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் தான் வந்துட்டு இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை எங்கே மாடிஃபை பண்ணோம்னா லாஸ் வராமல் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணி அதை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
அதை விட்டுட்டு டெய்லியுமே புது புது ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாலுமே அதை கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றும் போது உங்களுக்குமே அதிகமான ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாலாவது, வின்னிங் ஓவர் ட்ரேடு. ப்ராஃபிட் 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 ஐம் நாட் லைக் ப்ராஃபிட் பட் ப்ராஃபிட் லைக்ஸ் மீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணுற எல்லாமே ப்ராஃபிட்டாக தான்ப்பா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறது 20 ட்ரேட்ஸ் வரைக்கும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது ஈஸியாக லாஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 3 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் 2 ட்ரேட் ப்ராஃபிட்டாக வருது, 1 ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய ப்ராஃபிட்டை அந்த ஷார்ட் டேர்மில் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் எமோஷ்னலாக எஃபெக்ட் ஆவீங்க. அப்படின்றதுனால மினிமம் ட்ரேட் மினிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அட் லாஸ்ட் 5வது, ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பரான டூல், பி பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்மளுடைய சேனலே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸையும் உள்ளே போய் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். பட் கிரிப்டோ கரன்சி செக்டரை பொறுத்தளவுக்கு நெகட்டிவிட்டியாக அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு மேபி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலுமே நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ், நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஃபேக்டரை ஸ்ப்ரெட் பண்ணுவோமே, பாசிட்டிவான கண்டென்ட்டை கொடுப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் டெய்லியுமே மார்னிங் கண்டென்ட்டை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு. பிகாஸ் இந்த யூனிவர்சல் லாவே நாம் எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ, நாம் எந்த விஷயத்தை பிகாஸ் இந்த யூனிவர்ஸோட லாவே நாம் என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அதைத்தான் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி டேக்ஸ் போட்டப்ப கிரிப்டோ கரன்சிக்கு டேக்ஸ் போட்டாங்கப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நினைக்காம கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுறதை தவிர்த்து கொஞ்சம் டேக்ஸோட விட்டாங்களே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் பாசிட்டிவிட்டி. அதனால ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற செக்டரை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் எவ்வளோ விஷயத்த சொல்கிறேன், நானே பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில புக்ஸ் படிப்பேன். பணசார் உளவியல் அப்படின்ற மாதிரி நிறைய புக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதை நீங்கள் டிஜிட்டலாக படிக்காமல் இந்த மாதிரி புக்ஸ் மூலம் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அப்படின்றது சூப்பராக கிரியேட் ஆகும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி யூனிவர்சல் லா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம், நம்ம என்ன விஷயத்தை கன்சியூம் பண்ணுறோம், நம்ம என்ன விஷயத்தை பேசுகிறோமோ அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களுமே ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ரேடுமே உங்களுக்கு அதிகமாக பாசிட்டிவிட்டியோட ப்ராஃபிட் தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நம்புங்க போதும். அண்ட் முக்கியமாக எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப்பை இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செஷனில் கேளுங்கள். எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.